வணக்கம். நம்ம தமிழ் மொழியில் எண்ணெய் வெண்ணெய் அப்படின்ட்டு இரண்டு விதமான சொற்கள் இருக்குது. இந்த சொற்களை நாம் பேச்சு வழக்குலையும் எழுத்து வழக்குலையும் சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறோமா, இந்த சொற்களுடைய தெளிவான பொருள் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எண்ணெய், எண்ணெய் அப்படின்றத பிரித்தோம்னாக்கா எல் கூட்டல் நெய் அப்படின்ட்டு பிரியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், அதை தான் நாம் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் நாம் எண்ணெய்ன்னு சொல்லணும். ஆனால் நாம் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா, அந்த எண்ணெய்க்கு நல்ல நெய் அப்படின்னு பேர் சொல்கிறோம். ஏன் நல்ல எண்ணெய்னு பேர் சொல்கிறோன்றத பார்ப்போம். உதாரணமாக தேங்காய் எண்ணெய்னு இருக்குது, அதை தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் அப்படின்றத நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா தேங்காய் கூட்டல் எல் கூட்டல் நெய் அப்படின்ட்டு வரும். அதாவது தேங்காய் எல் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணெய் அப்படின்ட்டு, இது தவறு. அப்போ தேங்காய் எண்ணெய் அப்படின்னு நாம் சொல்லக்கூடியதை சரியான முறையில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தேங்காய் நெய் அப்படின்னு சொல்லணும். அதே போல் கடலை நெய் அப்படின்னு சொல்லணும், கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படின்ட்டு நாம் தவறாக பயன்படுத்துறதால் தான் எண்ணெய் அப்படின்ட்டு அதை நாம் வந்து சொல்லாமல் நல்லெண்ணெய் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். அப்போ எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயை தான் நம்ம எண்ணெய்னு சொல்லணும். தேங்காயிலிருந்து கிடைக்கும் பொழுது அதை தேங்காய் நெய் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி. கடலை அதிலிருந்து கிடைக்கும் பொழுது அதை நாம் கடலை எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, கடலை நெய் அப்படின்னு சொல்வது தான் சரியான விஷயமாக இருக்கும். சரி, வெண்ணெய் இதை பற்றி பார்ப்போம். வெண்ணெய் அப்படின்றத பிரிக்கும் பொழுது வெல் கூட்டல் நெய் அப்படின்னு பிரியும். வெல் அப்படின்னாக்கா வெள்ளை நிறம், அதாவது வெண்மை நிறம். அப்போ வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நெய், இதை தான் நம்ம குறிப்பிடுவதற்காக வெண்ணெய் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்ணெய் அப்படின்னு பயன்படுத்துவது தவறு, அதை வெண்ணெய் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். இதிலேயே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பாருங்கள், மண்ணெய் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது என்ன மண்ணெய், மண்ணெண்ணெய், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அது ஒரு எரிபொருள். இந்த மண்ணெண்ணெய் அப்படின்றத நாம் பிரித்தோம் அப்படின்னா மண் கூட்டல் எண்ணெய் அப்படின்னு பிரியும். மறுபடியும் எண்ணெய் அப்படின்னாக்கா எல் கூட்டல் நெய் அப்படின்னு பிரியும். அப்போ மண் எல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய் அப்படின்னு பொருளாக இருக்குது. அப்போ இது தவறு. அப்போ இந்த மண்ணெண்ணெய் அப்படின்னு நாம் பயன்படுத்தக்கூடியது எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா மண் நெய் அப்படின்னு பயன்படுத்தணும். மண்ணெய் அப்படின்றத பிரித்தோம்னாக்கா மண் கூட்டல் நெய் அப்படின்னு பிரியும். அதாவது மண்ணினிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், எரிபொருள், மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருளை தான் நாம் மண்ணெய் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதையும் நாம் மண்ணெண்ணெய் அப்படின்னு தவறாக சொல்கிறோம். அப்போ எண்ணெய், வெண்ணெய், மண்ணெய் அப்படின்ற இந்த அழகான தமிழ் சொற்களை நாம் சரியான முறையில் பொருளறிந்து பயன்படுத்துவோம். நன்றி.